வணக்கம் மக்களே இது உங்க ஸ்டார் தமிழ் பார்க்க போறது அதிகாரம் நான்கு மற்றும் ஐந்து முதலாவது நாம் அதிகாரம் நான்கை பார்த்து விடுவோம் பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள் நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன் என் உபதேசத்தை விடாதிருங்கள் நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமாவேன் அவர் எனக்கு போதித்து சொன்னது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கொள்ள என் கட்டளைகளை கை அப்பொழுது பிழைப்பாய் ஞானத்தை சம்பாதி புத்தியை சம்பாதி என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு அதை விடாதே அது உன்னை தற்காக்கும் அதன் மேல் பிரியமாயிரு அது உன்னை காத்துக்கொள்ளும் ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் நீ அதை மேன்மைப்படுத்து அது உன்னை மேன்மைப்படுத்தும் நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை களம் பண்ணும் அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும் அது மகிமையான இருடத்தை உனக்கு சூட்டும் என் மகனே கேள் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் அப்பொழுது உன் ஆயிலின் வருஷங்கள் அதிகமாகும் ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன் செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன் நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு உண்டாவதில்லை நீ அவைகளில் ஓடினாலும் மாட்டாய் புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள் அதை விட்டுவிடாதே அதை காத்துக்கொள் அதுவே உனக்கு ஜீவன் துர்மார்கருடைய பாதையில் பிரவேசியாதே தீயோருடைய வழியில் நடவாதே அதை வெறுத்துவிடு அதன் வழியாய் போகாதே அதை விட்டு விலகி கடந்து போ பொல்லாப்பு செய்யாதொழிய அவர்களுக்கு நித்திரை வராது அவர்கள் யாரையாகிலும் விழப்பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் களைந்து போம் அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரத்தத்தை குடிக்கிறார்கள் நீதிமான்கருடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அகமதியாய் பிரகாசிக்கின்ற சூரியனை போல் பிரகாசமாயிருக்கும் துன்மார்கருடைய பாதையோ காரர்களைப் போல் இருக்கும் தாங்கள் இடறுவது இன்னத்தில் என்று அவர்கள் அறியார்கள் என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அவைகள் உன்னை விட்டு பிரியாமல் இருப்பதாக அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடல்களுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்தின்றி ஜீவனூற்று புறப்படும் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்ட கட்சி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து உன் கண்கள் நேராய் நோக்கக் கடவது உன் கண்ணிமைக்குள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார் உன் வழிகளெல்லாம் நிலவரைப்பட்டிருப்பதாக வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக அதிகாரம் ஐந்து என் மகனே உன் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய் அப்பொழுது நீ விவேகத்தை பேணி கொள்வாய் உன் உதடுகள் அறிவை காத்து கொள்ளும் பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும் அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாயிருக்கும் அவள் செய்கையின் முடிவோ எட்டியைப் போல கசப்பும் இரு புறமும் கருக்குமுள்ள பட்டயம் போல் கூர்மையாயிருக்கும் அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும் அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும் நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும் அவைகளை அறிய முடியாது ஆதலால் பிள்ளைகளை இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள் என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள் உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே சேர்ந்தால் உன் வேலையை அந்நியர்களுக்கும் உன் ஆயிலின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாள் அந்நியர்கள் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள் உன் பிரயாசத்தின் பலன் புரத்தியாருடைய வீட்டில் சேரும் முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துகித்து ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே சபைகளுக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறையை எல்லா தீமைகளுக்கு உள்ளானேனே என்று முறையிடுவாய் உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறைவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு உன் ஊற்றுகள் வெளியிலும் உள் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக அவைகள் அந்நியவர்க்கு உரியவைகளாக இல்லாமல் உனக்கே உரியவையாயிருப்பதாக உன் ஊற்றுக்கண் ஆசிர்வதிக்கப்படுவதாக உன் இளவயதின் மனைவியோடே மகிழ்ந்திரு அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக அவளுடைய ஸ்தனங்களே எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக என் மகனே நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்த அன்னிய ஸ்திரீயின் மார்பை தழுவ வேண்டியதென்ன மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் துன்மார்களை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக்கொள்ளும் கொள்ளும் தன் பாவக்கயிறுகளால் அவன் கட்டப்படுவான் அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிக்கேட்டின் மிகுதியினால் மயங்கிப் போவான் தலான் ஹாமே